வந்து நான் ரொம்ப நாளாக பிளாக் பிளெயின் பிளாக் ஷர்ட் வாங்கணும்னு இருந்தேன். பிளாக்னாலே நான் எடுத்துருவேன் கண்டிப்பாக. ஸோ எப்போ ஷாப்பிங் போனாலும் எனக்கு பிளாக் தான் ஃபஸ்ட்டு கண்ணில் படும். ஸோ எத்தனை பேருக்கு அப்படின்னு தெரியல, மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு பிளாக் பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளைன் பிளாக் ஷர்ட். இது வந்து எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தோணுச்சு, ஏன்னா துணி நல்லாயிருக்கு அண்ட் சைஸும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து நம்ம பேண்ட் கூட டெனம் ஸ்கர்ட்ஸ் கூட எல்லாம் பேக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம பிளாக் வாங்கிட்டால் இது கூட வேணால் பேக் பண்ணலாம், பிளாக் அண்ட் பிளாக் கூட போகலாம். ஸோ அதனால இது வாங்குது. ஸோ இது எனக்கு அண்ட் இதோட ரேட் வந்து 300. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் மாயோன், மாயோனுக்கு வந்து அதே ஷாப்பில் தான் வாங்கினோம். இது வந்து துணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கலரும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ட்ரௌசர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இந்த ட்ரௌசர் கூட நம்ம வேறு டிஷர்ட் ஷர்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது வந்து ஃபார்மலாக இருக்குல்ல, ஸோ அதனால் இது வந்து இது வாங்கிக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இங்கே ரெண்டு எடுத்து வச்சுருந்தோம், பட் அதெல்லாம் விட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்ட் துணி ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இது டோட்டலாக வந்து 650 rupees. ஸோ இதோட ஃபுல் செட் வந்து 650 rupees. நைட் பேண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பேண்ட். ஆக்சுவலாக துணி ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, நார்மல் பனியன் க்ளாத் தானே, ஸோ அதனால இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தான், எல்லாருக்கும் போடலாம். லென்த்தும் கரெக்டாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக லென்த் தான் வந்து ஒவ்வொரு பேண்ட்ஸ்லாம் எனக்கு லென்த்து தான் இஷ்யூவாக இருக்கும், பட் இது வந்து லென்த் கரெக்டாக இருந்துச்சு. 200 rupees இது. அண்ட் அது கூடவே வந்து இதுவும் வாங்கினேன், இது நம்ம ட்ராக்ஸ் மாதிரி போடுறது. இந்த மாதிரி பேண்ட் ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, டிமார்ட்டில் வாங்கினது, அது வந்து 399 நினைக்கிறேன். ஆனால் இது வந்து 150 வாங்கணும், லாகின் பண்ணோம். ஸோ 150 கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்யூட் டாய், பென்குயின் டாய். இந்த பென்குயின் டாய் வந்து நாங்கள் சும்மா ரேண்டமாக அந்த ஷாப்புக்குள்ளே போனோம். அப்போ மாயன் வந்து ஒவ்வொரு டாயை பார்த்துட்டு டெடிபியர் டக்கின்லாம் சொல்லி ஒன்றா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவங்க வந்து எது வேணும்னு கேட்டப்போ அவன் வந்து டெடிபியர் ஃபஸ்ட்டு சொன்னான். ஸோ டெடிபியர் எடுத்து வச்சு காட்டினப்போ அப்புறம் ஒரு எலிஃபென்ட் டாய் வந்துச்சு. ஸோ எலிஃபென்ட் டாய் டெடிபியரா இல்லை இது இதுவான பென்குயினான்னு கேட்டதுக்கு அவனுக்கு இந்த பென்குயின் ரொம்ப பிடிச்சிச்சு, மெயினாக அந்த பென்குயினோட பீக் ரொம்ப பிடிச்சிருச்சு. டெடிபியரை விட இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இங்கேயும் அழகாக இருக்குது. அதுவும் இப்போத்த மாடலில் நிறையா ரியலிஸ்டிக்காக இருக்குது டாய்ஸோட ஃபேஸ் எல்லாம். முதலெல்லாம் அப்படி இல்லை, இப்போ வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நிறைய டாய்ஸ் இருந்துச்சு அந்த ஷாப்பில், அது டாய் ஷாப் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அங்கே. ஸோ இது மாயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ அவங்ககிட்ட தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருந்தது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வாங்கின கார்கோஸ் பேண்ட். இது வந்து நிறைய ஷாப்பில் பார்த்தோம், மெயினாக இப்போ வர மாடல் எல்லாமே இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் தான் இருக்குது, எலாஸ்டிக் அனுப்போம். நாங்கள் வந்து பட்டன் இருக்கிற மாடல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய ஷாப்ஸில் இந்த பேண்ட்டே இல்லை, ஒரு சில ஷாப்பில் இருந்ததும் இதே மாடல் தான் இருக்குது எலாஸ்டிக்கு. ஆனால் அதுவுமே ரொம்ப எலாஸ்டிக்காக நம்ம நார்மல் ட்ராக் பேண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு, பட் இது வந்து கொஞ்சம் கூட நீட்டாக இருக்குது அண்ட் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு த்ரெட்டும் இருக்குது. ஸோ கார்கோஸ் பேண்ட்லேயே அது நிறையா பாக்கெட்ஸ். ஸோ பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது. அண்டு இதில் ஒரே ஒரு மாடல் ஃபங்க்ஷன் என்னாச்சுன்னா பாக்கெட் வந்து இதில் கரெக்டாக இருக்குது, இதில் வந்து மாற்றி தைச்சி வச்சுருக்காங்க. ஸோ பாக்கெட் வந்து ஹோல் உல்ட்டாவாக இருக்குது, உள்ளே இப்படி போகுது. ஸோ அது கோனையாக தைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேலே வச்சு தைச்சிருக்காங்க தான். ஸோ அதனால் இந்த பாக்கெட் மட்டும் ஒன்று மட்டும் பிரச்சனை, பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபிட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கலர் வந்து இந்த கலர் இல்லை அவர்கிட்ட, ஸோ அதனால் இந்த கலர் வாங்கணும். குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்ட், பட் பாக்கெட் மட்டும்தான் பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக், எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஃபுல் ஷாப்பிங்லேயே எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிது, ஏன்னா இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு, இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இது செலக்ட் பண்ணோம். அண்டு இதே பேக், இதே மாதிரி பேக்கு, ஆனால் அது வந்து ஒரு ஷாப்பில் கேட்டப்போ 900 rupees சொன்னாங்க. ஸோ அதனால நான் நினச்சிட்டு வந்துட்டேன். இந்த சைடு வந்து வேற ஒரு ஷாப்பில் கேட்டப்போ அவங்க வந்து இது 400 சொன்னாங்க, தென் 300 கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஆயனை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது எப்படியும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுக்கணும், தண்ணி எடுக்கணும், அவனுக்கு எக்ஸ்ட்ரா டயப்பரு, கிளாத்து, டவல், இது மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம எப்பவுமே எடுக்கணும். அதனால நான் என்கிட்ட இருக்க அந்த குட்டி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பத்தவே மாட்டேங்குது. அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்கணுன்னே இருந்தேன். ஸோ இந்த பேக் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து நிறையா வெயிட் வைக்கக்கூடாது, எப்படி இந்த பேக்கோட இதெல்லாம் பிஞ்சிரும். ஸோ அதனால மினிமம் வெயிட் வந்து தாங்கும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் வந்தால் பெட்டர். ஸோ இதில் வந்து 3 zips இருக்குது,
நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இங்கே ரெண்டு ஜிப்பு அண்ட் இங்கே வந்து ஒரு ஜிப்பு, பின்னாடி ஜிப்பில். ஸோ இது வந்து நம்ம டபுள் சைட் போட்டுக்கலாம், இல்லைனா இப்படி நம்ம இழுத்தோம்னா சிங்கிளாக கூட ஹேண்ட்பேக் மாதிரி சிங்கிள் சைட் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்வேர் தான், ரெண்டு ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன், ஒன்று வந்து ஹீல், இன்னொன்று வந்து நார்மல் சாண்டல்ஸு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஹீல்ஸ்க்கு செப்பரேட் ரேட்டு, நார்மல் ஃப்ளாட்ஸ்க்கு செப்பரேட் ரேட்டு. இது வந்து வெல்வெட் மெட்டீரியல், இது நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது, எப்போவாது அக்கேஷனலாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் தான், இது வந்து ஃப்ளாட்ஸு, இது அதே ஷாப் தான் சொன்னாங்க. ஸோ இது வந்து 100 ருபீஸ் தான், 100 ருபீஸ்க்கு நல்லா அஃபோர்டபுள்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பெல்ட் இப்போ ஆக்சுவலாக ஃபேமஸாக இருக்குல்ல, இந்த ஃப்ராக்ஸ்க்கெல்லாம் போடுறது. முன்னாடி வந்து நார்மல் பெல்ட் டைப் மெட்டீரியலு, பின்னாடி வந்து நமக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, எல்லா சைஸ்க்கும் சூட்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பின்னாடி இந்த மாதிரி பக்கிள் கொடுத்துருக்காங்க, சும்மா அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கிளில் போடுறது தான், அவ்வளோதான். இது வந்து எலாஸ்டிக் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபிட் ஆகிக்கும். ஸோ இது ஃபிட்டாக இருக்கும், நம்ம லூஸாக போடுற ஃப்ராக்ஸு டாப் ஏதாவதுக்கு நம்ம இது ஸ்டைல் பண்ணோன்னா நல்லா ஃபிட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இது வந்தது. ஸோ இதோட நாங்கள் சிவாஜி நகர் போன பிளாக் வந்து முன்னாடி போட்டுட்டோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹால் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக எடுத்திருக்கேன், லைட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சம்மர் மிஷன். பாய்.